हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू टेस्टी फूड विद विद्या चैनल। பொதுவாவே குழந்தைங்கனாலும் சரி பெரியவங்கனாலும் சரி கீரை வகைகளை அவ்வளவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனா அதே கீரை வகைகளை கொஞ்சம் டேஸ்டியா பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சுடு சுடு சாதத்துல போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்கும். அப்படி ஒரு பாலக்கீரை கூட்டு ரெசிபியை தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். உங்க வீட்டுல அடுத்து பாலக்கீரை வாங்கினீங்கன்னா ஒரு முறை இப்படி சமைச்சு பாருங்க, அடுத்து எப்பயுமே இதே மெத்தட் தான் ட்ரை பண்ணுவீங்க. ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் பாலக்கீரை கூட்டு எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய கட்டு பானைக்கீரை வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்டு இந்த அளவுக்கு மெலிசாக இருக்கணும். தடிமனாக இருக்கிற அளவுக்கு தண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீரை வைக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிறோம். அதனால தடிமனான தண்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ கீரையை இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம கீரையை கடைய போகிறது இல்லை, கூட்டு தான் செய்ய போகிறோம். அதனால் ரொம்ப ரொம்ப எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண கீரையை 3-4 வாட்டி நல்லா மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்ததான் ஒரு குக்கரில் 150 கிராம் துவரம் பருப்பை 3-4 வாட்டி நல்லா கழுவி எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு 3 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த கூட்டு பண்ணுறதுக்கு துவரம் பருப்புக்கு பதிலாக நீங்கள் பாசிப்பருப்பு கூட எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து 2 நல்லா பொரிஞ்சதும் 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 6 பல் பூண்டு அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி பூண்டோட ஸ்மெல் நல்லா வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு வரமிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி கழுவி வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கோங்க. கீரை சேர்த்த உடனே பார்க்குறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா வதங்கி சுருங்கி வந்துடும். இப்போ அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வெளியில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கீரை சுருங்கி வந்திருக்குன்ட்டு. கீரையிலேருந்து வந்த தண்ணியிலேயே 50% வெந்துடும். கூடவே 3/4 டீஸ்பூன் சாம்பார்த்தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார்த்தூள் சேர்த்து கீரை கூட்டு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சாம்பார்த்தூள் சேர்த்துக்க வேண்டான்னா 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கீரை கூட்டுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கீரையை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கீரை நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் கீரை நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா சுருங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கீரை கடையிலோ கூட்டோ பண்ணும் போது எப்போவுமே கீரைக்கு முன்னாடி உப்பு சேர்த்திடக்கூடாது. ஏன்னா அதோட குவான்டிட்டி ஸ்டார்டிங்கில் அதிகமாக இருக்கும். கடைசியாக இந்த அளவுக்கு வெந்து சுருங்கி வந்த பின்னாடி தான் உப்பு சேர்க்கணும். அப்போ தான் கீரையோட குவான்டிட்டி நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். இன்றைக்கி நான் கூட்டு பண்ணுறக்கு ஒரு பெரிய கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். கட்டு சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 கட்டு கூட எடுத்துக்கோங்க. கடைசியாக வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை முன்னாடியே சேர்த்து நம்ம வேக விட்டோம் அப்படின்னா பருப்பு வந்து அடிபிடிக்கும். அதனால் நல்லா கீரையெல்லாம் வெந்த பின்னாடி கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. ஒரு கொதி வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பாலக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. சுடு சுடு சாதத்தில் இந்த கூட்டை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டால் இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட இந்த கூட்டை பரிமாறலாம். பாலக்கீரையில் மட்டும் இல்லை, சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரையிலையும் கூட இந்த கூட்டு செய்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரை கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.